சாயங்காலம் டீ டைமுக்கு இந்த மாரி குவை பொறிச்சு சாப்பிட்றதோட அந்த சுகமே தனிங்க. அதுவும் அம்மா கையில் செஞ்சு கொடுப்பாங்க பாருங்க. பார்த்தீங்களா எப்படி சாப்பிட்டேன்னு? கோதுமை மாவு, வெங்காயம், மிளகா, கூச்சாய் லீஃப், உருளைக்கிழங்கு டவுன் பாவம் இல்லைனா டவுன் சோப், அப்புறம் மல்லி, சைவ நெத்திலி, இதெல்லாம் அப்படி இடிச்சுட்டு தேம்பேவும் அதோடு சேர்த்து இடிச்சிக்க வேண்டியதுதான். ஸோ தட் அது அப்படியே க்ரம்பெல்லாம் வந்துடும். ஸோ நம்ம பொறிக்கும் போது நல்லா பேலன்ஸ்டாக மிக்ஸ்டாக ஆகியிருக்கும். ஸோ இதையும் எடுத்து நம்ம போட்டிருக்கிற அந்த ஐட்டமோட எல்லாம் சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, சிறுப்பு பிராசு வேணும்னா ஆட் பண்ணிக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து சுபாத்தியான பிற்பாடு அதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு ஊற்றி இந்தமாரி பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இந்தமாரி பிசைஞ்சு இந்த லெவலுக்கு வந்தோடனே தனியாக எடுத்து ஒரு ஓரத்தில் வச்சுட்டு எண்ணெய் சூடாக ஆனோடனே ஒன்று ஒன்றா போட்டு பொறிக்க வேண்டியதாங்க. உங்கள் ஊரில் இதுக்கு குயின்னு சொல்லுவீங்களா இல்லை கொக்கோயின்னு சொல்லுவீங்களான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆனால் மறக்காமல் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் டீ பிரேக்கு தெம்பே சொச்சோர் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். சொச்சோர் தெம்பே ரெடி ஆயிடுச்சு. ஒன்றும் ருசியாக இருக்கணும்னா மசூரியோட எக்ஸ்ட்ரா பெட்டாஸ் கிச்சா மானியஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இது கிடைக்கல இல்லை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களே வீட்டில் சம்பால் கிச்சாப் செஞ்சு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா தெம்பேவும் சம்பால் கிச்சாப்பும் சாவடியாக இருக்கும்.